அய்யோ நமக வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை துல்லியமாக கணிப்பவர் நமது மகா குரு மகா ஞானி காஞ்சி பெரியவா அவர்கள். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராதா கிருஷ்ணமூர்த்தி என்ற பெண் பக்தை அடிக்கடி சிறிமணத்திற்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்கள் மனதில் உதித்த எண்ணத்தின்படியே அருகம்புள்ளால் அழகாக மாலை தொடுத்து அந்த மாலைக்கு மேலும் அழகூட்டுவதற்காக அருளிப்பூவால் பாடு கட்டி அதை ஒரு பொட்டலமாக கட்டியும் மற்றொரு பொட்டலத்தில் சிறு சிறு கற்கண்டுகளை எடுத்து வைத்து அதையும் பொட்டலமாக கட்டி மகானுக்கு சமர்ப்பிப்பதற்காக சிறுமணத்திற்கு வந்து மகான் இடத்தில் வைத்தார்கள். மகான் அவற்றை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, சிறிது தூரம் தள்ளி வைத்து விட்டார்கள். இந்த அம்மையாரும் விடுவதாக இல்லை. மகான் எடுக்கும் வரை அங்கேயே இருப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் காத்திருந்தார்கள். அப்போது ஒரு பெண் பக்தை ஒரு வள்ளி கவசத்தை எடுத்துக்கொண்டு மகான் இடத்தில் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்தார்கள். அப்போது மகான் அவர்கள் தனது சீடரை பார்க்க சீடர் ஒரு பொட்டலத்தை பிரித்து எடுத்து கொடுத்தார்கள். அந்த பொட்டலத்தில் அருகம்புல்லால் செய்யப்பட்ட மாலை இருந்தது. அதாவது அந்த வெள்ளிக்கவசம் கொண்டு வந்த பெண் பக்தையின் ஊரில் உள்ள விநாயகருக்கு சாற்றுவதற்காக விநாயகருக்கு அனுபவிப்பதற்காக மகானின் உத்தரவின் பேரில் அந்த பெண் பக்தை வெள்ளிக்கவசம் கொண்டு வந்திருந்தால் அந்த வெள்ளிக்கவசத்திற்கு சரியாக கன கச்சிதமாக அளவெடுத்த மாதிரி அந்த அருகம்புல் மாலை இருந்தது. அந்த அருகம்புல் மாலையை எடுத்து அந்த வெள்ளிக்கவசத்தில் அணிவித்து அந்த வெள்ளிக்கவசத்தை தனது திருமார்பில் தாங்கி அங்கே வந்திருந்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அனுக்கிரகம் செய்தார்கள். வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் மெய்சிலிர்த்து போனார்கள். அதைவிட அந்த ராதா அம்மையார் பெற்ற ஆனந்த அனுபவம் எண்ணில் சொல்லில் அளவிட முடியாது. அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.